ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஏ அன்னோன் கேர்ள். இந்த பொண்ணு நமக்கு யாருன்னே தெரியல. கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்த அறிக்கையில் இந்த பொண்ணோட பேர் அவன் மென்ஷன் பண்ண காரணத்தினால எனக்கு அந்த பொண்ணோட பேர் தெரியல. அந்த பொண்ணோட பெயர் தெரியலனா என்ன? அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை நமக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ஷாக்காக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. இந்த பொண்ணோட ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். இந்த பொண்ணோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 22. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லாக்டவுன் போட்ட காரணத்தினால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருந்துருக்காங்க. டெல்லியிலேயே ஒரு வீடு ரெண்ட் எடுத்து அங்கே தங்கி ஒர்க் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சமயத்தில் தான் சாகர்னு ஒரு பையன் இவங்களுக்கு ஃபேஸ்புக் மூலிமா ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறான். அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்படி போகும்போது அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறான். ஃபஸ்ட் இந்த பொண்ணு வேணான்னு சொன்னாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு இந்த சாகர்ன்ற பையன் மேலே லவ் வந்திருக்கு. இப்படியே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் சேட்லேருந்து அப்புறம் மொபைல் நம்பர் ஷேர் ஆயிருக்குது. ஸோ மொபைல் நம்பர் ஷேர் ஆனால் அப்புறம் வாட்ஸ்அப் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இப்படியே போக 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 பொண்ணு இந்த பையன் மேலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் லவ் போயிட்டுருக்காங்க. இவன் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் நம்ம லவ் பற்றி எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டேன், நீ எப்போ எங்கள் அம்மா அப்பா சொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்கான். எங்கள் அம்மா அப்பா டக்குனு ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ். ஸோ டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் நாள் போட்டோ நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம லவ்வை பற்றி நான் எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டேன், நீ வந்த அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்டு போய்ட்டு எங்கள் அம்மா அப்பா காட்டுவேன், அவங்களும் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ நீ வர முடியுமான்னு சொல்லி கேட்குதான். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. இந்த பையனை பார்த்திங்க அப்படின்னா ஹரியானால ஒரு பிளேஸ் சொல்லி நீ இங்கே வந்துடுன்னு சொல்லி சொல்கிறான். அந்த பொண்ணு அங்கேருந்து ரொம்ப ஆசையோடு கிளம்பி போகுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த பையனை நேரில் பார்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் மீட் பண்ண போட்டு அந்த பையன் கூப்பிட்டதால அந்த பொண்ணு ரொம்ப ட்ரஸ்டடாக போயிட்டு அவங்க ஃபேமிலியில் எப்படி மிங்கில் வாங்குற மாதிரிலாம் கற்பனை போயிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிருக்கும் இல்லையா. அப்படி போகணும் அந்த பொண்ணு அவன் ரிசீவும் பண்ணுறான். அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகர் நம்மளை கூட்டம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதை பண்ணலை. அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போகிறான். அங்கே அந்த பொண்ணு கூட தப்பாகவும் இருக்கிறான். அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்ததுக்கப்புறமா அவங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்க சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு சொல்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அங்கே இருக்காங்க. அந்த 25 பேருமே அந்த பொண்ணை ரேப் பண்ணுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க நைட்டு ஃபுல்லாக அந்த 25 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணை வேறு ஒரு இரும்பு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க கொஞ்சம் பேருமே அந்த பொண்ணை திரும்பவும் ரேப் பண்ணுறாங்க. அதாவது நைட்டு ஃபுல்லாக 25 பேரால் ரேப் பண்ணப்பட்ட பொண்ணு விடிஞ்சு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் வேறு சில பேரால் ரேப் பண்ணப்படுறான். அந்த பொண்ணுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன். இதை கேட்கும் போதே நம்ம கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர மாதிரி இருக்குது. அப்போ தனியாக அத்தனை பேர்கிட்ட மாட்டணும். அந்த பொண்ணோட நிலைமை யோசித்து பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம கண்ட்ரி இவ்வளோ மோசமாக ஆகிடுச்சா? இவ்வளோ மோசமான மிருகங்கள் கூட நம்ம கண்ட்ரியில் வாழதான் நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் கொரோனான கூடிய ஒரு பெரிய வியாதி வந்து எக்கச்சக்க பேர் செத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்தில் கூட இந்த மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்கள் தன்னை நம்பி வர பொண்ணை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி தன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேங் ரேப் பண்ண வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து அந்த கான்சியஸே இல்லாமல் நான் கிட்டத்தட்ட சாக நிலைமைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு அத்தனை பேர் ரேப் பண்ணதால அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணு சாக தான் போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு காட்டு பகுதியில் தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஏற்கனவே இத்தனை பேரால் ரேப் பண்ணப்பட்ட அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக அந்த காட்டில் தனியாக இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸ் ஏற்பட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு நம்ம எங்கே இருக்குன்னே தெரியாமல் தட்டு தடுமாறி பக்கத்தில் கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த பொண்ணே தனக்கு அட்மிஷன் போட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு மேலே அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலே தான் இருக்குது. தன்னோட உடல்நிலை கொஞ்சம் தீரன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. போலீஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25 பேர் மேலேயுமே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த 25 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் பண்ணது பார்த்தீங்கன்னா மே 3 நடக்குது. ஸோ மே 10 போல் அந்த பொண்ணு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதுக்கிருந்து ஒரு 6 டேஸ் கழித்து போலீஸ் 25 பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் நான் எப்போ படித்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 19 படித்தேன் பேப்பரில். அதுலேருந்து நான் அந்த கேஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஃபுல்லாக போகலான்னு வச்சு தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மேலே ஆகிடுச்சு. இந்த கேஸில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான எந்த கேள்விகளுமே இந்த கேஸில் பதிலே இல்லை. இவ்வளோ ஈஸியாக ஒரு பொண்ணை ஒருத்தன் தனியாக கூப்பிட்டு போயிட்டு வச்சு ஒரு கேங்கரை பண்ண முடியுது அப்படின்னா இப்படி ஒரு நாட்டை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை பற்றி மீடியாவில் ஒரு சின்ன நியூஸை கூட வர மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். நான் படித்த பேப்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா
லாஸ்ட்டு பக்கத்தில் சின்னதாக கடைசியில் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்குது, இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேச மாட்டேங்குது. இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன தான் தண்டனை கொடுக்கப்படுது? இப்படியே எத்தனை பேர் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு குற்றவாளியும் தப்பிச்சு போயிட்டே தான் இருக்கான். ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சு போக முடிய காரணத்தினால தானே திரும்ப இன்னொரு வந்து ரேப் பண்ணுறான். எந்த ஒரு பொண்ணுமே 25 பேர் சேர்ந்து என்னை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு பப்ளிக் மீடியாவில் சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு தைரியமாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குது, டாக்டர் சைடில் போய்ட்டு அதை விசாரித்து பார்த்தாலுமே கண்டிப்பாக அது உண்மைதான்றது ப்ரூவ் பண்ணப்படும் இல்லையா? அப்படி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு 2-3 வாரத்தில் இந்த 25 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்ற பட்டுச்சு அப்படின்னா, மீதி இருக்க யாராவது ஒருத்தவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ண முயற்சி பண்ணுவானா? இந்த அளவுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறவங்க கொஞ்சமாவது பயத்தில் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாகவே தப்பிச்சு போக முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றங்களை நீங்கள் கம்மியாக்கவே முடியாது. இந்த பொண்ணுடைய பேரை வந்து போலீஸ் வந்து வெளியில் சொல்லலை. இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அவங்க வாழணும். அதே மாதிரி இந்த 25 பேரையுமே சும்மா விடக்கூடாது. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்குற கேர்ள்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம யார் கூட பேசுகிறோம், நம்ம யார் கூட பாக்கெட்டில் கொண்ட விஷயத்தை நல்லா தெரிஞ்சு பாருங்க. உங்கள் அம்மாக்கிட்டயோ உங்கள் அப்பாக்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ சொல்லிவிடுங்க, இந்த பையனை நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் காணோம் அப்படினாலுமே உடனே அந்த பையனை தொடர்பு கொண்டு அந்த பையன் எங்கே காணாமல் பார்க்க முடியும். ஸோ அதனால் போய்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்காதீங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கேஸில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் நாகராஜ்.